அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் 3100 ஆண்டு காலத்திற்கு முற்பட்ட ஒரு நடந்த நிகழ்வு. அந்த நிகழ்ந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார்கள் புரவர் பெருமக்கள். அவைதான் இலக்கியங்கள், அவைதான் சங்க இலக்கியங்கள். அப்படிப்பட்ட சங்க இலக்கியங்கள் தான் செவ்வியல் இலக்கியங்களாக, உலக மொழிகளுக்கு தலையாய இலக்கியமாக நம்முடைய தமிழ் மொழி திகழ்கிறது. அப்படி சிறந்த இலக்கியமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சங்க இலக்கியத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நியூஸ் ஜே தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. அந்த வகையில் சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய சங்க இலக்கியத்திலிருந்து இன்று குறுந்தொகை என்கிற நூலிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அற்புதமான காதல் வாழ்க்கையை, அக வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை பற்றி படம் பிடித்து காட்டுகிறது இந்த குறுந்தொகை நூல். அதற்கு முன்பாக நண்பர்களே, நாம் சில சிந்தனை துளிகளை பார்க்க இருக்கிறோம். என்ன சிந்தனை துளிகள் என்று கேட்டால், கனிவு என்பது என்ன? அன்பின் முதிர்ச்சியே கனிவு என்கிறோம். இந்த கனிவுதான் மனித வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்து இந்த மனித சமுதாயத்தையே வழிநடத்தி செல்கிறது. கனிவானது மின்னலை போன்றதாகும். மின்னல் எங்கு, எப்போது, எப்படி தோன்றுகிறது என்பது யாருக்குமே தெரியாது. அதுபோல்தான் மனித மனம் என்னும் வானில் கனிவு என்னும் மின்னல் எப்பொழுது ஒளிக்கீற்றை வெளிப்படுத்துகிறது என்பதும் புரிந்து கொள்ள முடியாத விந்தையாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கனிவு வேண்டும், கருணை வேண்டும். இந்த கனிவானது எப்பொழுதெல்லாம் மென்மை மிகுந்ததோடு அறிவோடு உறவாகிறதோ அப்போது அறிவு மிகுதியாகிறது. கனிவு என்பது ஒரு பொது மொழி. இது ஒரு விளையாட்டைப் போல. இப்படிப்பட்ட புதுமையான மொழிதான் இந்த கனிவு. இந்த புதிய மொழியை ஊமையும் பேசலாம், செவிடரும் கேட்கலாம், உணரலாம், உயித்து இன்பம் பெறலாம். கனிவு என்பது மனித குலத்திற்கு ஏற்படுகிற ஒரு கனிவு. மொழியை கையாளுகிறவர்கள் மற்றவர்களுடைய மனங்களை வலைவீசி பிடித்து விடலாம், அன்பு செய்து விடலாம், ஆட்சி செய்து விடலாம், வெற்றி கண்டு விடலாம். அத்தோடு நில்லாது பிறருடைய கைகளை கொழுக்கிறார். அவரது பணத்தையும் கூட எளிதாக பெறலாம், அவருடைய அன்பை பெறலாம். கனிவுக்கு அத்தகைய ஆற்றல் நிறைந்திருக்கிறது. கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதில்லையா, அதுதான் கனிவு என்பதும் கருணை என்பதும். இந்த உலகத்திலேயே அதிக சக்தியும் வலிமையும் உள்ளது கனிவு ஒன்றுதான். நண்பர்களே, மிக சக்தி வாய்ந்தது கனிவு. நம்ப முடியவில்லை தானே உங்களால், இயேசு, புத்தர், காந்தி இந்த கருணையைத்தானே கையாண்டு உலக மக்களை கவர்ந்தவராக இருக்கிறார்கள். கனிவு என்பது பிறரிடம் பரிவு கொண்டு தேவை எறிந்து செய்வது. பரிவு என்பது மனிதரிடம் மட்டுமின்றி பிற உயிரினங்களிடமும் காட்டும் பேரன்பு கனிவாகும். படர முடியாத முல்லை கொடிக்கு கனிவு கொண்டு தேர் கொடுத்தானே பாரி, அவனை இன்றும் நாம் நினைத்து பார்க்கிறோம். வறுமையிலும் பரிவு காட்டி பறவைகளுக்கு உணவளித்தானே பாரதி. அப்படிப்பட்ட ஈகை குணம் கொண்ட ஈரமுள்ள அந்த மகாகவிஞனை இன்றும் நினைக்கிறோம். மக்களிலிருந்து மக்களிடம் மகும் பற்றி தனிமையே பரிவு என்று பரிவால் செய்யப்படும் தானங்கள் எல்லாம் உண்டு. இப்படி கல்விதானம், ஞானதானம், பொருள்தானம், உறுப்பு தானம், சேவை தானம் என எத்தனையோ தானத்தை பகுத்தால் அது விரிவாகி கொண்டே போகும். ஆனால் தானம் என்பதற்கு எல்லை கிடையாது. எதை யாருக்கும் எவ்விடத்தில் செய்ய வேண்டும் என்பதை சார்ந்திருக்கிறது அவைகளெல்லாம். கற்ற கல்வி பயன் கருதாது எளியவர்களுக்கு அளிப்பதும் ஒரு உயர்ந்த குடைதான். ஈந்த பொருளை வறியவர்களுக்கு கருத்தருவதும் அத்தகைய குடைதான். எத்தனையோ வழிபாடு செய்தாலும், மந்திரங்களை உச்சரித்தாலும், யாகங்கள் நாம் வளர்த்தாலும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தின் சுவடு இல்லையெனில் இறையருளை நாம் எப்படி பெற முடியும்? காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று விவிலியம் பேசும் அல்லவா? அதைப்போல
ஆகவே ஆங்கிலேய அரசால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட மேஜர் ஜான் பென்னிக்குக் என்ற கண்காணிப்பு பொறியியலாளர் மனதில் பெரியாற்றின் வெள்ளத்தை வீணாக்காது நீர் தேக்கத்தை கட்டி தென் தமிழகத்திற்கு திருப்பிவிட்டார். வறண்ட பூமியை வடம்பெறும் பூமி என்று எண்ணம் பெறுகிற அளவிற்கு உருவாக்கினார். அணைகட்டும் பணி துவக்கும் போது பல சவால்களை எதிர்கொண்டார். பல்வேறு இன்னல்களை ஏற்பட்டது. மின்சாரம், போக்குவரத்து இல்லாத காலம், அடர்ந்த காடு, வனம், விலங்குகள், மலேரியாவில் பாதிக்கப்பட்ட இறந்த பல தொழிலாளர்கள், வெள்ளம், நிதி பற்றாக்குறை என பல நெருக்கடிகளை சமாளித்து முல்லை பெரியார் அணையை கட்ட வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட பணையை கட்டி நிர்வாணித்தார். திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அணை உடைந்தவுடன் அத்திட்டத்தை கைவிடும்படி ஆங்கிலேய அரசு பென்னிக்கு உத்தரவிட்டது. நல்லவை என்ன வேண்டும், எண்ணியதை முடிதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என எட்டயபுரத்து பாட்டன் பாரதி பாடிவான் அல்லவா. அந்த கூற்றின்படி நலிந்து போன விவசாயிகளுக்கும் வறண்ட நிலங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முல்லை பெரியாருங்கிற மகத்தான திட்டத்தை தன்னுடைய மனைவியின் நகைகள், இங்கிலாந்திலுள்ள தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அணையை கட்டி முடித்து மக்களின் மனதில் நீங்காது இடம் பிடித்தவர்தான் பென்னிக்குக். முல்லை மரணம் முல்லை மலராய் நிறைந்து நிற்கிறார் பென்னிக்குக் அவர்கள். உள்ளத்தில் சுரந்த கருணையால் உருவானதுதான் முல்லை பெரியார். அந்த ஈரமுள்ள மனது நெஞ்சக்காரர் பென்னிக்குக்கு இன்றும் நன்றியோடு நினைக்கிறார்கள். கனிவாக பேசுவதை கனி என்றும் கடுமையான சொல்லை காயாகவும் வள்ளுவர் சொல்லவில்லையா? அதைத்தான் நாம் உணர வேண்டும். ஆகவே கனிவாக பேசும் பொழுது நாக்குக்கு காயம் எதுவும் பட்டுவிடாது என்று கூறுகிறார் பிரெஞ்சு பழமொழி ஒன்று சொல்கிறார். ஆகவே கனிவு என்பது அன்றாட வாழ்வுக்கு அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை துளி. சிந்தனை துளியை தொடர்ந்து நாம் சங்கப்பாடலை பார்க்க இருக்கின்றோம். என்ன பாடல்? அதைத்தான் நாம் முன்பே குறிப்பிட்டோம். குறுந்தொகை பாடல், அற்புதமான பாடல், காதல் பாடல். அவரோ வாரார் முல்லையும் பூத்தன பரி உடை கையர் மரியென தொழிய பாலோடு வந்து கூழோடு பெயரும் யாடுடை இடை மகன் சென்னி சூடிய வெல்லாம் சிறுபசு முகையே என்று இந்த 221 குறுந்தொகை பாடல் பேசும். இதை பாடியவர் உறையூர் முது கொற்றனார் என்கிற புலவர். முல்லை திணையில் நடந்த நிகழ்வு தலைவி சொல்வதைப் போல் அமைந்திருக்கிறது துறை. நண்பர்களே, இதனுடைய பொருள் என்ன? உரையாசிரிய பெருமக்கள் இந்த பொருளை என்ன சொல்லி, இந்த பாடலுக்கான பொருளை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டால், முல்லைப்பூக்கள் மடந்தன் பனை ஓலையால் செய்த குடையை கையில் வைத்துள்ள இடையர்கள் குட்டிகளோடு கூடிய ஆட்டு மந்தையோடு சென்று தங்குவதற்காக பாலை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உணவை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்கின்றார்கள். அவர்கள் தம் தலையில் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பூவை எல்லாம். இப்படிப்பட்ட முல்லையின் அரும்புகளே எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. ஆனால் தலைவரோ இன்னும் வரவில்லையே என்று இந்த பாடல் சொல்லுகிறது. முல்லைப்பூவை சூடி கொண்டிருக்கிறார்கள். அந்த முல்லைப்பூவை சூடி கொண்டு அந்த அழகான பொருள் இருக்கிறது அந்த நிகழ்வு. ஆனால் தலைவர் வரவில்லையே என்பதுதான் இதனுடைய பாடலுடைய தன்மை. தலைவின் பிரிவினால் தலைவி வருந்துகிறார். அதை கண்ட தோழி அவர் விரைவில் வந்துவிடுவார், அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறாள். அதற்கு என்ன சொல்கிறாள் தலைவி? இல்லை, முல்லை மடர்ந்திருக்கிறது. முல்லை எப்போது மலரும்? கார்காலம் வந்துவிட்டால் மலரும். நான் எவ்வாறு பொறுமையாக இருப்பேன், கார்காலத்தில் வருவதாக சொன்னாரே, தலைவர் வரவில்லையே என்பதைப் போல மிகுந்த வேதனைப்படுகிறார். ஆக ஆடுகளை மேய்க்கும் இடையர்கள் மாலையில் பாலை கறந்து கொண்டு வந்து வீடுகளில் கொடுத்துவிட்டு உணவை பெற்றுக்கொண்டு சென்று இரவு நேரத்தில் ஆட்டு மந்தையுடன் தங்குவது வழக்கம் என்கிற இந்த செய்தியையும் இந்த பாடல் நமக்கு தருகிறது. இன்று கூட அப்படி நிகழ்கிற ஆட்டு மந்தைகளை அமைக்கிறவர்கள், மாட்டு மந்தைகளை கொண்டு போகிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆக இந்த பண்பாட்டினுடைய அசைவுகளாக, பண்பாட்டினுடைய நீட்சியாக, பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இந்த சங்க பாடல் நமக்கு தருகிறது. ஆக இன்று நேற்றல்ல நம்முடைய நிகழ்வு 3100 காலமாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை இன்று ஆட்டு மந்தை மந்தையாக மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள், கிடை போடுகிறவர்கள்,
கிடை என்று சொன்னால் ஒரு விளைச்சல் வேளாண்மை நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே அதிகமாக வேளாண்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 2 நாட்கள் 3 நாட்கள் கிடை போடுவார். அங்கே அந்த ஆடு தங்கி தன்னுடைய கழிவுகளை எல்லாம் போட்ட பிறகு அது உரமாக மாறுகிற அந்த நிகழ்வு பார்க்கிறோம். இப்படி இன்று நேற்றில் இது நம்முடைய பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது நண்பர்களே பெருமைப்பட தகுந்த நிகழ்வாக இருக்கிறது என்பதுதான் இந்த குறுந்தகை பாடல் அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறது. இவற்றின் ஊடாக ஒரு வாழ்வியல் நீதிக்கதையை நாம் பார்க்கிறோம். என்ன வாழ்வியல் நீதிக்கதை? ஒரு ஆசிரியரினுடைய பாராட்டு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்முடைய பிரபல பாகிஸ்தானிய எழுத்தாளர் மறைந்த அஸ்பாக் அகமது தனது புத்தகம் ஒன்றில் எழுதியுள்ளார். ஒரு முறை ரோமில் காவல்துறையால் எனக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பணியில் இருந்ததால் சரியான நேரத்தில் அபராதத்தை செலுத்த முடியவில்லை. அதனால்தான் நான் நீதிமன்றத்திற்கு செல்ல தாமதமாக இருந்தது. பின்னால் நான் போயிருந்தேன். ஏன் அபராதம் கட்டவில்லை என்று நீதிபதி கேட்டார். நான் ஒரு பேராசிரியர், எனக்கு நேரம் இல்லாததால் நான் அபராதத்தை செலுத்த இயலவில்லை, மிகவும் பல வேலை பணியோடு இருந்துவிட்டேன் என்று தனது உரையின் முடிவில் நீதிபதி சொன்னார். தீர்ப்பின் நிறைவில் சொன்னார், ஒரு ஆசிரியர் நீதிமன்றத்தில் நிற்கிறார். உடனே அதற்காக மக்கள் அனைவரும் எழுந்து நின்று என்னிடம் மன்னிப்பு கேட்டார்கள். எனது அபராதத்தை ரத்து செய்யப்பட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போதுதான் நாட்டினுடைய வெற்றியின் ரகசியத்தை உணர முடிந்தது. நண்பர்களே, ஒருவர் யார் உயர்ந்த மனிதர், சிறந்த மனிதர் என்பதற்கு அடையாளமாக அந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. ஆசிரியர்கள்தான் உயர்ந்த மனிதர்கள். ஆசிரியர்கள்தான் இந்த இளைய சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள், இளைஞர்களை உருவாக்குகிறார்கள், மாணவர் சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். அப்படிப்பட்டவர் நீதிமன்றத்தில் என் முன்னாலே நிற்கிறாரே, இதற்காக மக்கள் வருத்தப்பட வேண்டாமா என்று அந்த நீதியரசர் எழுதிய தீர்ப்பை பார்க்கிற போது நான் மெய்சிலிர்த்து போனேன் என்று அந்த கவிஞர் எழுதினார். அமெரிக்காவில் 2 வகையான மக்கள் மட்டுமே உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார். யார் தெரியுமா? ஒருவர் விஞ்ஞானி, மற்றொருவர் ஆசிரியர்கள். பிரான்ஸ் நீதிமன்றங்களில் ஆசிரியர்களுக்கு மட்டுமே நாற்காலியில் அமரும் உரிமை உண்டு, வேறு யாரும் அமர முடியாது. ஜப்பானில் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றால் மட்டுமே ஆசிரியரை கைது செய்ய முடியும், இல்லையென்றால் கைது செய்ய முடியாது. கொரியாவில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒருவர் தனது அடையாள அட்டையை காண்பித்தாக வேண்டும். இந்த அடையாள அட்டையை காண்பிப்பதன் மூலம் இந்தியா அமைச்சர் பெறும் அனைத்து உரிமைகளையும் அந்த ஆசிரியருக்கு உண்டு. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையானவர் யார் தெரியுமா? ஆசிரியர்கள்தான். அதிக சம்பளம் பெறுகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் மூலம் வித்து அவர்கள்தான். இந்த சமுதாயத்தை உருவாக்குறவர்கள் அவர்கள்தான். ஆசிரியர்களை அவமதிக்கும் சமுதாயத்தில் திருடர்களும் ஊழல்வாதிகளும் பெருகிவிடுகிறார்கள், உருவாகிறார்கள் என்கிற சித்தாந்தம் அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய வாழ்வியல் நீதி சம்பவமாக கதையாக நாம் பார்க்க வேண்டும். இது கதை மாத்திரமல்ல, உண்மை நிகழ்வு. ஆக ஆசிரியர்களை போற்றுவதும் ஆசிரியர்களை பாராட்டுவதும் ஆசிரியர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வுகளை நாம் மதிப்பதும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளமாக அமைகிறது என்பதுதான் இன்றைய வாழ்வியல் சிந்தனை கதையாகும். நண்பர்களே, 3 விதமான செய்திகளை உங்கள் முன்னால் வைத்து, 1 சிந்தனை துளிகள், மற்றொன்று சங்க இலக்கியம் தந்த குறுந்தகையினுடைய காதல் வாழ்க்கை நீண்ட நெளிய செழுமையான பாடல் வரிகள், 3வதாக வாழ்வியல் நீதி கதைகள். இந்த 3ஐயும் உங்கள் நெஞ்சிலே தாங்கி இன்றைய பொழுதை இனிமையுள்ள பொழுதாக மாற்றுங்கள். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.